friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமா ஒரு frozen பீஸ் நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது பச்சை பட்டாணியை வீட்ல எப்படி நம்ம 6 மாசத்துக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பதப்படுத்தி நம்ம வீட்லயே வச்சு பண்ணலாம். இப்போ பச்சை பட்டாணியோட சீசன் நிறைய வந்துருச்சு. சோ அதனால ரொம்ப சீப்பா இருக்கு, வாங்கி நீங்க அழகா ஸ்டோர் பண்ணலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்ஷயம் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பச்சை பட்டாணி, நான் பச்சை பட்டாணியை வந்து நான் ஒரு 2 கிலோ பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன். வாங்கி அதை நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குண்டு குண்டாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிற பருப்பு மாதிரி ஹார்டாக இருக்கிறது எல்லாம் தனியாக போட்டுக்கோங்க. எனக்கு ஹார்டாக இருக்கிறது இந்த அளவுக்கு நான் வந்திருக்கு 2 கிலோவில். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்பையாக, அதாவது ரொம்ப பொடியாக இருக்குது பார்த்தீங்களா, லேசாக அமுங்கும் அந்த மாதிரி பருப்பு, அமுங்கிற பருப்பை வந்து தனியாக வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கும். அதை வந்து இதோட போட்டு நீங்கள் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதோட சேர்ந்து நீங்கள் வைக்கும்போது, ஃப்ரோசன் பண்ணி வைக்கும்போது மற்ற பட்டாணியும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம அது யூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், இது நல்ல குண்டாக இருக்கிற பருப்பை மட்டும்தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பொல்லியாக இருக்கிற பருப்பை நீங்கள் அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணிடலாம். அதை தனியாக வச்சுருங்க. இப்போது இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அது எப்படி கொதிக்க விட போகிறோம்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இந்த நம்ம பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணியை தூக்கி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க கொதிக்க பாருங்கள் மேலே வருது பார்த்தீங்களா, பட்டாணியெல்லாம் அந்த மாதிரி மேலே வரணும். எல்லா பட்டாணியும், அடியில் இருக்கிற பட்டாணி எல்லாம் மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிச்சா போகிறோம். அது ரொம்ப நேரம் ஆகாது, 2 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக அடுப்பில் வைக்கக்கூடாது. இது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். 1 நிமிஷத்துக்கு 1 தடவை, சும்மா ஒரே 1 தடவை மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, அது போதும். ஏன்னா அப்போ தான் அடியில் இருக்கிறதெல்லாம் எழும்பி மேலே வரும். இந்த பாருங்கள், எவ்வளோ பட்டாணி மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. அதேமாதிரி 2 நிமிஷத்துக்கு மேலே இன்னும் நல்லாவே கொதிச்சு உங்களுக்கு இன்னமும் நல்லா எழும்பி மேலே வந்துடும். ஸோ இது நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப கொதிச்சு ஒரு மாதிரி சுண்டி போன மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் கூட அது வராது. ஸோ அதனால் இந்த பதம் மட்டும் கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த பாருங்கள், எல்லாமே மேலே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த கேப் வழியாக தெரியுது பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அந்த ஐஸ் கியூப்பில் இது எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி இமீடியட்டாக எடுத்து ஐஸ் கியூப்பில் போட்டுருங்க. எதுக்காகனா, நம்ம கூல்டவுன் பண்ணணும். ரொம்ப நேரம் கொதிக்கிற தண்ணியிலே இருந்து இது பண்ணுச்சுன்னா சுண்டி போயிடும், உங்களுக்கு அப்படி சுருங்கி சுருங்கி போயிடும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி வெந்நீர்லேருந்து நம்ம நல்லா சுடு தண்ணியை நல்லா வடிகட்டி நம்ம சில் வாட்டரில் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு சில் வாட்டரில் வச்சுருங்க. இந்த மாதிரி கலரி விட்டு கூட வச்சுக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா இதை ஒரு நல்ல ட்ரை கிளாத்தில் நம்ம விரித்து காய வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தை விரிச்சுக்கோங்க. அதில் நம்ம அந்த ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா ஒட்ட வடிகட்டி நம்ம இந்த மாதிரி போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது காஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நம்ம கவரில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் பரப்பி வச்சாச்சு, நல்லா காயட்டும். ஒரு காயறதுக்கு நம்ம 1.5 மணி நேரம் கூட அதுக்கு டைம் கொடுக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, காலையில் விட்டு சாயந்தரம் வரைக்கும்லாம் காய விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. 1.5 மணி நேரம் காஞ்சால் போகும். இப்போ இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு உங்களுக்கு இது. 1.5 மணி நேரம் தான் நான் ஊற காய வச்சேன். நான் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ இது காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக், இந்த மாதிரி நான் இது ஐக்கியாவோட ஜிப்லாக், இது டபுள் லாக் இருக்கும். அந்த மாதிரி கவர் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கவர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜிப்லாக் கவர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஜிப்லாக் வச்ச மாதிரி கவர் கூட கிடைக்கும். அந்த மாதிரி கவரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் என்றைக்கு பண்ணியிருக்கீங்க என்னன்றத டேட்டு கூட இதில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜிப்லாக் கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அது காஞ்சி போன பட்டாணி எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஜிப்லாக்கில் போட்டுக்க போகிறோம். கவருக்குள்ளே ரொம்ப டம்ப் பண்ணி அதாவது ரொம்ப அடைச்சு போடாதீங்க. அடைச்சு போட்டாலுமே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சுண்டு போயிடும், ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் கூட ஒரு மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அடைச்சு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு
உதிரு உதிராகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏர்டைட் மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நார்மல் ஜிப்ளாக் கவர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜிப்ளாக் கவரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது பாருங்கள், ஒரே ஒரு லாக் தான் இருக்குது இல்லை, இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து டைட் ஏர்டைட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே அப்படி வச்சுக்கோங்க, சும்மா உங்கள் கையால் அந்த உள்ளே இருக்கிற காற்றை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிப்ளாக் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். இந்த பம்ப் வச்சு ஏர்டைட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் மேலே வந்து டேட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கோட டேட்டில் போட்டு நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 6 மாதம்ன்றது நான் வந்து நார்மலாக தான் சொல்கிறேன். இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பக்குவம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 மந்த்ஸ் 12 மந்த்ஸ் கூட வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து கவரில் தான் போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இறுகி போயிடும். ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இதை வைக்கணும். ரொம்ப இறுகி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரண்டியால் குத்தி எடுக்கும்போது கிளாஸ் பாட்டில் உடஞ்சிரும், எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சாலுமே நமக்கு வந்து இடத்த அடைக்கும், ரொம்ப ஃப்ரீசரில் இடத்த அடைக்கும், நம்ம இருக்கிறதே கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கவரில் போடும்போது உங்களுக்கு இடமும் நிறையா கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.